எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நெல்லாக இருக்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக எல்லா ஏரியாலுமே இப்படி தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், மேனெல்லாம் கையில் இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிஷினில் இருக்கிறாங்க. ஏன் இவங்க கையில் இருக்கிறாங்கன்னா, இவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு இருக்காங்க. நாலஞ்சு பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு கால்லேயும் தான் சின்னஸ் பார்த்திங்கனா கையில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களது அப்படி இல்லை, கொஞ்சம் நிறையவே இருக்குது. அவங்க ஆளும் கம்மியாக இருக்காங்க, கூடவே இடமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்குள்ளவே அடுத்து அடிச்சிடணும் அவங்க, ஏன்னா மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிஷினில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் நான் கையில் அறுக்கிறது போய் கிட்ட காமிக்கிற எப்படியே இருக்கிறாங்கன்னு, அதுக்கப்புறம் மிஷினில் அறுக்கிறாங்க. மிஷினில் அறுக்கிறதுக்கு என்னென்ன எப்படி எப்படி இருந்தால் அறுக்க முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். ஸோ முதல்ல கையில் அறுக்கிறத பற்றி காமிக்கிறேன். இதை கையில் பார்த்திங்கன்னா அருவா யூஸ் பண்ணி அறுக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் மிஷினில் இருக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ நம்ம கையில் அறுக்கிறத பார்த்தோம். ஸோ அப்படியே மிஷினில் அறுக்கிறது வாங்க, அப்படியே போய் காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து மிஷினில் அறுத்துருக்குறாங்க இந்த கழனியில். இன்னும் கொஞ்சம் அறுக்க முடியல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப சீர் அதிகமாக இருக்குது. சீர் அதிகமாக இருந்தால் அந்த சின்ன மிஷினில் ஓட்ட முடியாது. போய் காட்டுற பாருங்கள். ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ஓட்டிடலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு இதாக இருக்குது. சீர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து மூவிங் ஆகாது. இதில் பாருங்கள் இன்னும் நல்லா இதாக இருக்குது. கிட்ட காமிக்கிறேன் ஃபுல்லாக சேர். இதனால் டைம் ஜாஸ்தி ஆகும். வீலு சுற்றிக்கிட்டே மெதுவாக போவோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக டைம் ஆகும். மிஷினில் அறுக்கிறது இப்போ காமிக்கிறேன். அந்த மிஷினில் அறுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரம் வந்து அறுத்து வச்சுருவாங்க, வரப்போ ஓரமாக. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அறுக்கும்போது பாருங்கள் ஒன் சைடே விழுதுங்களா, ஆனால் ஓரம் இருந்தாக்கா ஒரு லைன் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓரம் வரப்போ நேராக இருக்காது, க்ராஸாக இருக்கும். அது மிஷின் அது மாதிரி க்ராஸ் அது மாதிரி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை வளைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் வளைக்கணும் நம்ம. ஸோ இது ஈரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்குது. நம்மளுக்கு ஈரம் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகுனா, இந்த மோட்டர் இருக்கு இல்லையா, தெரியுதுங்களா, இந்த இருங்க அது ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மோட்டர் வந்து கொஞ்சம் ஒரு கட்டாக கையில் நம்ம அறுக்கிறோம்ல, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி மிஷினில் அறுக்காததுக்கான காரணமும் அது தான், மேலே அறுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே மாட்டுக்கு பில்லு அதிகமாக தேவைப்படுது. ஹார்வெஸ்ட்லேயும் எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் அறுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஆள் இல்லைன்ற பட்சத்தில் தான் நம்மளுக்கு அறுக்குவாங்க. ஆனால் ரொம்ப சீர் அதிகமாக இருந்தாலும் நம்ம கீழே விட்டு ஓட்ட முடியாது. முன்னாடி அந்த கூறு கூறாக இருக்கு இல்லைங்களா மிஷினில், அது போய் குத்தி பிடிச்சிக்கும். இதை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்க கரெக்டாக அறுத்துன்னு வருது. இப்போ நம்ம பார்க்குற ப்ராண்டு பார்த்திங்கன்னா காம்கோன்ற ப்ராண்டு. எப்படியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்டே எப்படி ஃபீட்பேக் கேட்டுடலாம். நீங்கள் தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பாருங்கள் இந்த புரோட்டா தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மிஷின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம அறுக்கணும். அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு போர் இருக்குது, அது எப்படி கட் பண்ணி அறுக்கிறாங்கன்னு மட்டும் இன்ஜின் சவுண்டில் வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. பேர் வச்சுட்டு மேனுவலில் தாங்க வளைக்கணும். ஸோ அந்த போர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஓட்ட முடியாது இல்லையா, அதெல்லாம் கிராஸ் பண்ணி எடுக்கிறாங்க.
இருக்குது, எப்படி ஃபினிஷிங்காக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். போர் இருக்கு இல்லையா, அது வந்து கட் பண்ணியாக இருக்கிறதுக்கோசரம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தில்லைங்களா, இப்போ ஓரம் அறுக்கலைனாக்கா என்ன பிரச்சனை நடக்கும்னு இங்கே வர சேர் அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஓரம் அறுத்து விட முடியல அப்படின்னா கொஞ்சம் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு லைன் இந்த மாதிரி விட வேண்டியிருக்கும். ஆனால் க்ளீன் நம்ம அறுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சேர் அதிகம் சொன்னால் சேர் அதிகமாக இருந்தாக்கா இப்படி தாங்க சுற்றும். விட்டோம்னா இப்படிதான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைட்டாகவும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து க்ளீனாக அறுத்து விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இவ்வளோ ஹைட்டாக இந்த மோட்டர் விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மிஷினால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோக்கு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் ஃபைனல் லாஸ்ட் ஒரே லைன் இருக்குது. எப்படி எப்படி போக முடியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன குழியெலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஹைட் கம்மியாக இருக்கிறதுக்கு. குழியில் கொஞ்சம் தூக்கி உக்கறாய்க்கணும். அதை அறுத்துக்கிற ஃபினிஷிங் முன்னாடி அறுத்துக்கிறாங்க, எப்படி அறுத்துக்கிறேன்னு காமிக்கிற பாருங்கள். இது வந்து நம்ம கையில் அறுத்து வைக்கிறது, கையில் என்ன தான் இருந்தாலும் நம்ம கையில் இருக்கும்போது ரொம்ப ஃபினிஷிங்காக வரும். நெல் அந்த தாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சேதாரமாகாது. ஆனால் இதுலேயுமே கூட ட்ரையாக இருந்தாக்க இன்னும் பிரச்சனையும் ஆகுதில்ல. ஆனால் ஈரமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கசகசான்னு இருந்துச்சுன்னா அந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுருது. இது எப்படி அறுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள், ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணி அறுக்கும்போது இந்த இடம் தெரியுது இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணுற இடம், கட் பண்ணி ரிவர்ஸ் எடுப்பாங்க அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் அப்படி இது இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.